நாட்டுல ஒரு குற்றம் நடக்குதுனா அந்த குற்றத்தை சமூகம் எப்படி பாக்குதுன்றதுக்கு சில படிநிலைகள் இருக்கு. முதல்ல அந்த குற்றம் பெண்ணுக்கு நடக்குதா ஆணுக்கு நடக்குதான்னு பாக்குறாங்க. ஆணுக்கு நடந்தா அதுக்கு ஒரு முக்கியத்துவம், பெண்ணுக்கு நடந்தா அதுக்கு ஒரு முக்கியத்துவம்ன்ற மாதிரி தராங்க. அதுக்கு அப்புறம் அந்த குற்றம் பெண்ணுக்கு நடக்குறதா இருந்தா முதல்ல அந்த பெண்ணு ஒரு வயதானவங்களா இல்லட்டி இளமையானவங்களா குழந்தையா அப்படின்றத பாக்குறாங்க. அடுத்த படிநிலை என்னன்னா அவங்க நல்லா இருக்காங்களா இல்லட்டி ஊனமுற்றவங்களா அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு படிநிலை இருக்கு, அவங்க உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இல்லட்டி தாழ்த்தப்பட்டவங்களா அப்படின்னு பாக்குறாங்க. உயர்ந்த ஜாதியா இருந்தா அதுக்கு ஒரு மாதிரியான நீதி, தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தா அதுக்கு ஒரு மாதிரியான நீதியை தான் காலங்காலமா வழங்கிட்டு இருக்கதை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஆனா ஒரு பொண்ணா ஒரு சக மனுஷியா நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, எனக்கு ஒரு குற்றம் இழைக்கப்படுதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான நீதி என்னவோ அதை தான் நான் எதிர்பார்ப்பேன். அதை விட்டுட்டு நான் வந்து உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவளா தாழ்த்தப்பட்டவளா இந்த மதத்தை சேர்ந்தவளா அந்த மதத்தை சேர்ந்தவளா நல்லா இருக்கேனா இல்லாட்டி ஊனமுற்றவளா இருக்கேனா இதெல்லாம் பார்த்து நீதி வழங்குறதுல என்னங்க நியாயம் இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல ஹத்ராஸ் பகுதியில 19 வயசு இளம் பெண் நாக்கு துண்டிக்கப்பட்டு முதுகெலும்பு உடைக்கப்பட்டு ஆதிக்க ஜாதியினர்னால கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழக்கிறாங்க. அவங்களோட உடலை வந்து அவங்களோட பெற்றோர்கிட்ட கூட கொடுக்காம ராவோட ராவா உத்தரப்பிரதேச காவல்துறை எரிக்கி. ஏன்னா எந்த தடையும் இருக்கக்கூடாதுல்ல, அந்த ஆதிக்க ஜாதியினர்லாம் பாவப்பட்டவங்களாம், அவங்களுக்குலாம் ஒன்றுமே அவங்களுக்கு தண்டனைலாம் வாங்கி கொடுத்துடக்கூடாதுல்ல. அதனால உத்தரப்பிரதேச காவல்துறை அந்த ஆதாரத்தை அழிக்கிற முயற்சியாக அந்த உடலை அவங்க பெற்றோர்கள்ட்ட காமிக்காம எரிக்குது. இதுக்கு இது எரிச்சதோட இன்னொரு ஒரு அதை விட ஒரு பெரிய விஷயம் ஒன்று தப்பு செய்யுது. என்னென்னா அங்கே போலீஸ் வந்து அங்கே ஏடிஜிபியாக இருக்கக்கூடியவர் ஒருத்தர் சொல்கிறாரு, இது வந்து ரேப்பே இல்லை, இது வந்து பாலியல் வன்கொடுமையே இல்லை, ஏன்னா அந்த பெண்ணோட உடலில் ஆண் விந்தணுக்கள் இல்லைங்கிறாரு. இது எவ்வளோ கேவலமாக இல்லை, இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் ஒரு ஆதிக்க ஜாதியினர் தலித் பெண்கள் மேலே கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பொண்ணை கொல்லுவாங்க, அதுக்கு போலீஸ் வந்து வக்காலத்து வாங்குவோம், இதெல்லாம் பாலியல் வன்கொடுமையே இல்லைன்னு. இது இது இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரோட நெஞ்சமும் அப்படியே பதறுது. இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது, அந்த அந்த ஆதிக்க ஜாதியினர் மேலே ஆரம்பத்தில் கேஸ் ஃபைல் பண்ணப்படல, 14 நாள் அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கு. அப்போது அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணப்படல, அவங்க இறந்து அந்த பொண்ணை எரித்ததுக்கப்புறம் எல்லாரும் கிளர்ந்துலேருந்து போராட்டம் பண்ணும்போது தான் அவங்க மேலே வழக்கு போடுறான். இவ்வளோ சம்பவம் நடக்குதுல்ல, பிரதமர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு கேட்க வேண்டியிருக்கு. சரி பிரதமர் இதுக்கெல்லாம் போய் ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, மயிலுக்கு சோறு ஊட்டணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கெலாம் போய் ட்வீட் பண்ணுவாரான்னு நீங்கள் கேட்கலாம். பிரதமர் எதுக்கெல்லாம் ட்வீட் பண்ணியிருக்காருன்னு ஒரு விஷயத்தை பார்க்கணும். போர்ச்சுக்கல்ல காட்டு தீ வந்து அங்கே உள்ள வீடுகள்லாம் எரிஞ்சிருக்கு, அங்கே உள்ள குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இங்கேருந்து ட்வீட் போடுறாரு, போர்ச்சுக்கல் மக்களுக்காக நான் வருந்துகிறேன், அவர்கள் குடும்பங்களில் இறந்தவர்களுக்காக நான் வருந்துகிறேன்கிறாரு. ஒர்லாண்டாவில் புயல் வருது, சூறாவளி புயல். அமெரிக்காவில் ஐயோ அமெரிக்காவில் புயல் வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு, இங்கே கஜா புயல் வரும்போதெல்லாம் கப்சிப்புன்னு இருப்பார். அடுத்து இன்னொரு ஒரு விஷயம், இப்போ ரீசெண்டாக இந்த உத்தரப்பிரதேச விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம், ட்ரம்ப் அப்போ தான் பேசிட்டு போகிறாரு, இந்தியா வந்து மரணத்தெல்லாம் மறைக்குது, மோடி பொய் சொல்கிறாரு அப்படின்னு ஜோ பைடனோட ஒன் ஆன் ஒன் டிபேட்டில் சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிட்டு போய் அவர் கொரோனா வந்து படுத்துட்டார். இங்கே உடனே ஐயோ பதறுது, எதுக்கு நம்மளை குறை சொல்லிட்டானே, நம்மளை வந்து பொய் சொல்கிறோன்னு சொல்லிட்டானேன்னா இல்லை, என்ன பதறதுன்னா ஐயோ ட்ரம்ப்புக்கு உடல்நிலை சரியாக வேண்டும் அப்படின்னு ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை ஒரு நாடே தீப்பற்றி எரியுது, 3 நாளாக வந்து இந்த பிரச்சனை அப்போ அந்த சமயத்தில் நடந்துகிட்டு இருக்குது. 3 நாளாக வந்து பிரதமர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு, மயிலுக்கு சோறு வச்சாரா, இந்த மாதிரியான டவுட்லாம் நமக்கு இருக்குது. ஏன்னா வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஒரு அதுவும் வந்து டெல்லிக்கு மிக அருகில் உத்தரப்பிரதேசத்தில் அந்த சம்பவம் நடக்குது. இவ்வளோ ஒரு கொடூரம் நடந்திருக்குது, ஒரு பிரதமர் வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் கிடையாது. ஆனால் என்னென்னா அதற்கு பிறகு வெளில வராரு. பிரதமர் எப்படி பார்க்குறோம்னா அவர் ஒரு கோமாளிக்குள்ளாக வச்சுக்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இமாச்சல் பிரதேச மக்களை வந்து அந்த பாரம்பரிய உடைங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு ஆளே இல்லாத ஒரு ரோட்டில் வந்து டாட்டா கட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இதுதான் நமக்கு வாய்த்த பிரதமர். இப்படி ஒரு பிரதமர் உலகத்தில் எந்த நாட்டுக்குமே வாய்த்திருக்க மாட்டாங்க. உண்மையாகவே கொடூரமாக இருக்குது. அதாவது ட்ரம்ப்பை சொல்கிறோம், ட்ரம்ப் வந்து மிக மோசமான ஒரு வலதுசாரி ஆட்சியாளர். போரிஸ் ஜான்சன் அவர் வந்து ஒரு வலதுசாரி ஆட்சியாளராக இருக்கார். இவரெல்லாம் சொல்லும் பொழுது ஆனால் வந்து அவங்க மக்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இப்போ உடனே உடனே பதில் சொல்கிறாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வந்து அவர்கள் சொல்லக்கூடிய பதில் வந்து தவறாக கூட இருக்கலாம், அவர்கள் சொல்கிறது வந்து மிக மோசமான விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க உடனடியே தங்களுடைய ஒரு விஷயத்த வந்து கருத்து இருக்குமா இல்லையா, ஒரு பிரதமர்னா ஒரு கருத்து இருக்கணுமா இல்லையா, அந்த கருத்தை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க.
ட்ரம்ப்போ சரி, போரிஸ் ஜான்சனும் சரி, இன்னும் சொல்ல போனால் வந்து பிரேசில் அதிபராகவும் சரி, யாராக தானே அது ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அது வலதுசாரி ஆட்சியாளர்கள் நாங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சந்தித்த பிரதமர்களே மிக மோசமான பிரதமர்னு சொல்வது யாருன்னா வந்து நரசிம்மராவை சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து பேசவே மாட்டேங்கிறாரு, சிரிக்கவே மாட்டேங்கிறாரு, உம்முன்னே இருக்காருன்னு. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மன்மோகன் சிங் வந்து பேச மாட்டாரு, சிரிக்க மாட்டார்னு சொல்லி அவரையும் பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மோடி வந்ததுக்கு பிறகு பார்த்தா அவர்கள்லாம் வந்து எங்கேயோ இருக்காங்க. அவங்களுடைய அவங்க வந்து அவருடைய பாகுபலி மாதிரி தெரியுது அவங்கள. அவ்வளோ பெரிய உயரமாக இருக்காங்க. மோடியினுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது இவர் ரொம்ப சிறுமையான செயல்பாடுகளாக இருக்குது. ஒரு ஒரு குழந்தையை கொண்டிருக்காங்க, ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு பாலியல் வல்லூருக்கு உள்ளாகியிருக்காங்க. அவங்க அந்த குடும்பத்தில் கூட அந்த பெண்ணுடைய உடலை கட்டாமல், முகத்தை கூட கட்டாமல் வந்து போலீஸே போய் எரிக்கிறாங்க. இப்படிலாம் நடக்குதுங்க சம்பவம். ஒரு ராகுல் காந்தி பிரியங்கா ரியாக்ட் பண்ணுறாங்க. தங்கச்சி வண்டி ஓட்டுது, அவர் அண்ணன் உட்காந்து போகிறாரு. திரும்ப திரும்ப தடுக்கப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் அந்த வீட்டுக்கு நாங்கள் போயே தீருவோம்னு சொல்லி நாங்கள் போய் ஆதரவு தெரிவிச்சே தீருவோம்னு சொல்லி போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த ஒரு ஒரு துடிப்பு இருக்குமா இல்லையா? செய்தி படிக்கிற நமக்கே வந்து ஒரு துடிப்பு இருக்குமா இல்லையா? ஒரு பிரதமருக்கு அது இருக்க வேணாமா? அவர் வந்து அதை பற்றி ஒரு பொருட்டாகவே காட்டிக்கலைங்க. இந்த உத்தரப்பிரதேச கூட்டு பாலியல் வன்கொடுமையை தட்டி கேட்க போன ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியை உத்தரப்பிரதேச போலீஸார் வந்து அராஜகமாக தள்ளி விடுறாங்க, சட்டையை பிடிச்சி தள்ளுறாங்க. ஒரு அகில இந்திய தலைவர்களை இந்தியா இப்படி தான் நடத்தும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சர்வதேச ஊடகங்களில் பேசு பொருளாகுது. அதாவது இந்தியாவோட மானம் வெளிநாடுகளில் கப்பலேறுது, இப்படி தான் இந்தியாவோட ஆட்சியாளர்கள் இருக்காங்கங்கிற அளவுக்கு வெளிநாட்டு ஊடகங்கள் எழுது, செய்திகள் எழுது. சரி, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, பிரதமர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா மயிலுக்கு சோறு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் போய் அட்டல் சுரங்க பாதை அப்படின்னு காஷ்மீரில் திறந்து வைக்கிறாரு. காஷ்மீர் ட்ரெஸ்லாம் போட்டிருக்காரு. ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீரே ரெண்டாக உடச்சிட்டோமேங்கிற அந்த ஒரு கூச்ச நாச்சமே இல்லாமல் காஷ்மீரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு காஷ்மீரில் போய் நான் வந்து இதை சுரங்கப்பாதையை திறந்து வைக்கிறேன் அப்படின்ட்டு போகிறார். அதில் ரொம்ப காமெடியான விஷயம் என்னென்னா, அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே கை காமிச்சிக்கிட்டே போகிறார். அந்த சுரங்கப்பாதை உலகத்துலேயே ரொம்ப பெரிய சுரங்கப்பாதையாம். உள்ளுக்குள்ளே யாருமே இல்லை. எய்தாப்பில் ஒரு கேமராமேன் எடுத்து போய்கிட்டு இருக்காரு. அந்த ஒத்த கேமராமேனுக்கு ஏன் அவ்வளோ தூரம் கை காட்டணும்? ஒரு தடவை ஹாய்ப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் வேலை முடிஞ்சிச்சு. ஏதோ அங்கே பெருந்திரளாக கூட்டம் இருக்கிற மாதிரி, லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிற மாதிரி இந்த இம்சேரசன் 23 புலிகேசியில் ஒரு இது வரும். ஒரு வடிவேல் உட்காந்துருப்பாரு, இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகுனா கேட்பா, எதுக்கு இந்த வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு? பின்னாடி வர்ற சந்ததியினருக்கு இதெல்லாம் தெரியவா போகிறது, மங்குடி அமைச்சரே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதே விஷயத்தை மோடி பண்ணிக்கிட்டு இருக்காரு தெளிவாக. அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இங்கே நின்னாங்கயா, நான் கை காட்டினேன், உங்களுக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு. ஏன்னா நம்ம தானாக இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சில விஷயங்களை சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி விஷயத்தையும் நம்பி தானே ஆகணும் கடைசியில். அப்போ இப்போ ஒரு இது ஒரு சினிமாவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற களத்தில் நின்று போராடுற ராகுல் காந்தியை ஹீரோவாகவும், இந்த இப்போ இந்த எலமெண்ட்டில் ஒரு ஃபன்னு வேணும்ல. நம்ம எப்போ தான் சீரியஸாக இருந்துட்டோம்னா, டெய்லி வார வாரம் நாங்களும் தான் பேசுகிறோம், சீரியஸான விஷயம் தான் பேசுகிறோம். ஒரு ஃபன்னுக்கு ஒரு எலமெண்ட் வேணும்ல. அப்போ ஒரு இது ஒரு படம்னா ராகுல் காந்தியை ஹீரோவாகவும் மோடியை காமெடியாகவும் பார்க்கக்கூடிய சூழல் தானே இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த குற்றங்களை பார்க்கக்கூடிய படிநிலைகள் ரொம்ப 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 மோசமாக போயிட்டே இருக்கு. தாழ்த்தப்பட்டவங்களுக்கான அநீதி தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு, அவங்களுக்கான நீதி இன்னும் வரைக்கும் கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. அதை நான் ஒரு சின்ன உதாரணத்தோடையே சொல்கிறேன்னு, நிர்பயா வழக்கு எடுத்துட்டிங்கன்னா, அப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ஆகட்டும், ராகுல் காந்தி ஆகட்டும், இது அரசாங்கத்துக்கே நடந்த ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிர்பயாவுடைய உடலை வாங்குறதுக்கு பிரதமர் போயே ஆகணும்ட்டு பிஜேபி பக்கத்துலேருந்து அழுத்தம் வந்து அதை ஒரு அரசியலாகவே அவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது அதை விட கொடுமையான பாலியல் வன்முறை நடந்திருக்கு. அதுவும் சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இந்த கொடுமை நடந்திருக்கு. இப்போ ஆட்சி அதிகாரத்துல இல்லாத ஒரு கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி வந்து முன்னாடி நிக்கிறாரு. ஆனா நம்ம இந்திய பிரதமர் எங்க? அப்போ பிஜேபி கத்திட்டு இருந்தாங்களே, இப்ப எங்க போயிட்டாங்க? இதுல இருந்தே தெரியுதா, ஒரு சமூகத்தை சேர்ந்த பிரிவினரை ஒரு மாதிரி பாக்குறாங்க, வேறொரு சமூகத்தை சேர்ந்த பிரிவினரை வேறொரு மாதிரி பாக்குறாங்க. நிர்பயா வழக்கின் போது எவ்வளவு பேச்சுகள் பேசினாங்க. அன்னைக்கு இதே ஸ்மிருதி இரானி எவ்வளவு ரோட்ல இறங்கி வந்து போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, கண்ணீர் வடித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தா அந்த பெண்ணை வந்து அதாவது எப்படின்னா வந்து 110 வந்து கால் பண்ணாங்க, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே கள்ள தொடர்பு இருக்குது, அந்த பொண்ணோட அண்ணனுக்கும் அந்த அன்னிக்கும் வந்து இந்த பையனுக்கும் கள்ள தொடர்பு இருக்குது, விதவிதமாக வந்து சங்கியில் வந்து அந்த குடும்பத்தை வந்து மிக மோசமான ஒரு இதை ஆளாவது காட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது உண்மையான சொல்கிறேன், இவங்க சங்கியலுங்கிற ஒரு அரசியல் கோட்பாடு இருக்குது பார்த்தீங்களா, பாரதிய ஜனதாவினுடைய அரசியல் கோட்பாடு இவ்வளவு மோசமாக இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவர்கள் சொல்லக்கூடிய மதத்தின் பேரில் சொல்கிறாங்க, கடவுளின் பேரை கை வச்சுட்டு வராங்க. ஆனால் அது ஒரு கால் மதமும் கடவுளும் கூட உண்மையாக இருந்தால் அவர்கள் கூட சகித்துக்கொள்ள மாட்டாங்க. அவ்வளோ மோசமான விஷயங்கள் வந்து முன்வைக்கிறாங்க.
அந்த அந்த ஊர்லேயே அந்த குடும்பம் வந்து அந்த பெண்ணை சேர்ந்த குடும்பம் வந்து இந்த வால்மீகி அப்படிங்கிற ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த அந்த குடும்பம் வந்து நாலு பேர் தான் இருக்காங்களாம். நான்கே நான்கு வீடுகள் தான் இருக்காங்க. அந்த வீடுகளை சேர்ந்த இவங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. இவருடைய தொல்லை தாங்க முடியாமல் வந்து அந்த அவங்க அப்பா சொல்கிறார். இப்போ வந்து கடைசி ஒரு இது கேட்டிருக்காரு, அவர் பத்திரிகைகள்கிட்ட வந்து ஊடகங்கள்ட்ட கேட்கும்போது எங்களை எப்படியாவது வேறு ஊரில் கொண்டு விட்டுருங்க, நாங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து போயிடுறோம், எங்கள் பிள்ளையே போயிடுச்சு அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ சிக்கல் நடந்துக்கிட்டு இருக்குது. வெளிப்படையாக அரசை மிரட்டுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த தாக்கூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து அரசை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மோடி வாயை திறக்க மாட்டார். மோடி தான் வாய் திறக்க மாட்டாரா? ஆதித்யநாத் அவர் என்ன சொல்றாருன்னா, சர்வதேச சதிங்கிறார். இந்த பாலியல் பலாத்காரத்தை அந்த குடும்பம் காவல்துறையிடம் முறையிட்டு FIR பதிவு செய்யுங்கள் என்று சொன்ன போது அந்த குடும்பம் எள்ளி நகையாடப்பட்டது. அவர்களை கிண்டல் செய்தார்கள், FIR கூட பதிவு செய்ய மறுத்தார்கள். நாம் பெருமையாக சொல்கிறோம், நிர்பயா கேஸுக்கு பிறகு பல சட்டங்கள் வந்துவிட்டது பெண்களை பாதுகாப்ப. சட்டம் இருக்கு, ஆனா போலீஸ் நடவடிக்கை எடுக்கலனா அந்த பெண்களை யார் பாதுகாக்க முடியும்? அங்கே இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான, தலித் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருக்கிறது. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான வன்முறைகள், பாலியல் வன்முறை நாலுல ஒண்ணு உத்தரப்பிரதேசத்துல தான் நடக்குது. எந்த உத்தரப்பிரதேசம்? பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லக்கூடிய அதே உத்தரப்பிரதேசத்துலதான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, மாடுகள், பசு மாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை, பெண் குழந்தைகளை பாதுகாக்க மறுக்கிறார். FIR ஃபைல் பண்ண மாட்டேன்னு சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய யார் மேலேயாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? கிடையாது. இதுதான் இந்த நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உண்மை நிதர்சனம். பிரதமர் இப்படி கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது ஒரு சாமானிய மக்களோட கோபமா இருக்கு. இப்ப எங்களுக்கு பிரதமரா இருக்கீங்களா இல்ல அமெரிக்காவுக்கு பிரதமரா இருக்கீங்களா? எங்க ஊர்ல இங்க ஒரு பெண், இந்த ஊர்ல அதுவும் உங்க பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண் வந்து பாலியல் படுகொலை செய்யப்பட்டிருக்கா, அதுக்கு நீங்க ஏதாவது வருத்தம் தெரிவிச்சீங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு ட்வீட்டு, அந்த குடும்பத்தை தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஆறுதல் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு மனிதாபிமானம் இருக்கும்லாம் நாங்க நினைக்கல. ஒரு ட்வீட் எல்லாருக்கும் பண்றீங்கல்ல, உங்களுக்கு தான் ரீட்வீட் வரும், அதையாவது செஞ்சீங்களா? அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா செஞ்சுருக்கீங்க? அங்கே எதிரில் இருக்கிற, உங்களுக்கு எதிரில் இருக்கிற ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச எல்லையை தாண்டி போய் அவங்க இந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்கிறேங்க. அவனுக்கு இப்போ தேவை ஒரே ஒரு விஷயம், ஆறுதல் தான். அது சொல்ல போகிறேன்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறீங்க? அடித்து கீழே தள்ளி விடுறீங்க. ராகுல் காந்தி உங்களுக்கு எதிரான பிரதமர் வேட்பாளர் தானே, இந்தியாவோட பெருமை உலக நாடுகள் முழுக்க போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இந்தியாவோட பெருமையை உலக நாடுகளில் காலில் போட்டு நசுக்கிருக்கீங்களே, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ராகுல் காந்தியை தள்ளுறீங்க. ஏற்கனவே ஒரு பெண் தான் படுகொலை செய்யப்பட்டிருக்கா பாலியல் படுகொலை, அது ஆறுதல் சொல்ல போற இன்னொரு பெண் பிரியங்கா காந்திய உத்தரப்பிரதேச போலீஸ்காரங்க கையால தள்ளுறாங்க, பலப்பிரயோகம் பண்றாங்க. ஒரு பொண்ணுட்ட வீரத்தை காட்டுற உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும், அவங்க திரும்ப தடுக்கிறாங்க. அந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல கவனிக்கப்படுது, மக்களால பேசப்படுது. ஒரு ஒரு நாட்டை எவ்வளவெல்லாம் ஜனநாயக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சிதைக்க முடியுமோ, சீரழிக்க முடியுமோ, அந்த மாதிரியான ஒரு வேலையை பாஜகவும் மோடி அரசாங்கமும் செஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இருக்கணும். பிரதமர் வந்து நம்ம அது அவர் சொன்னோம்னா நமக்கு வந்து சொல்கிறாங்க இல்லையா, சங்கீர் சொல்கிறாங்க இல்லையா, 56 inches அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லும்போது நமக்கு சிரிப்பு வருது இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து செஸ்ட்டு மார்பளவு 56 inches அப்படியே முடியுமா, தேக்குடா தேக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மோடியை பார்த்தா நமக்கு சிரிப்பு வருது, மோடியினுடைய நடவடிக்கை சிரிப்பு வருது, அதுக்கப்புறம் வெறுப்பு வருது. மோடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து 8500 கோடி ரூபாய்க்கு விமானம் வாங்கியிருக்கேன். எதுக்கு இந்த விமானம்? இவர் கடந்த 6 ஆண்டுகளாக போனதே 500-600 கோடி ரூபாய் இப்போ அங்கே செலவு பண்ணியிருக்காரு. பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனார் இல்லையா, போனதுக்கு வந்து இந்திய அரசுக்கான பணம் வந்து 500-600 கோடி ரூபாய் செலவு. இதனால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இருந்துட்டுருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மாதிரியான ஆட்களை வந்து விமர்சனம் பண்ணுறது, 80,000-85,000 வாட்ஸ்அப் குரூப்புகளை வச்சு கொண்டு தான் வந்து ஜெயிச்சோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷா வந்து ஜெயிக்கிற சொல்கிறாரு, அமித் மாலவியான்னு சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய ஐடி விங் தலைவர் சொல்கிறார், 85,000 வாட்ஸ்அப் குரூப்புகளை உருவாக்கணும், ராகுல் காந்தி மீது வந்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுகள், ராகுல் காந்தி மீது அபாண்டமான மீம்ஸ்களை உருவாக்கி அவரை வந்து ஒரு கேலி பொருளாக மாற்றணும், அதனால தான் நாங்கள் ஜெயித்தோம்.
இந்த பக்கம் வந்து மோடியை வந்து பில்டப் கொடுத்து மோடியை வந்து ஒரு ஹீரோவாக காட்டணும், அதனால தான் அங்கே ஜெயிச்சோம் அப்படின்னாங்க. ஆனால் உண்மையாலுமே ஹீரோ யார், யாருக்கு துடிக்குது, யாருக்கு வந்து வலிக்குது, யாருக்கு கண்ணீர் வருது, அவன் தான் ஹீரோ. ஒரு பொண்ணு வந்து, அந்த பொண்ணுக்கும் ராகுல் காந்தி எந்த சம்மந்தம் கிடையாது. ஒரு சம்பவம் சொல்கிறேன், நிர்பயா வந்து காங்கிரஸினுடைய காலகட்டம்ங்கிற ஒரு சூழலை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணாங்க. இப்போ வந்து நிர்பயாவினுடைய தாய் அந்த அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு செய்தியை இப்போ தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஹத்ராஸ் வழக்கில் ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் அந்த 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 குடும்பத்துக்கு போய் இப்போ நான் வந்து ஆறுதல் சொல்வேன்னு போகும்பொழுது தான் நிர்பயாவினுடைய தாய் வாயை திறந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, என்னுடைய மகள் பாதிக்கப்பட்டதுலேருந்து தொடர்ந்து வந்து ராகுல் காந்தி என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, என் குடும்பத்துக்கு பேசிகிட்டே இருக்காரு. என்னுடைய மகனை வந்து அவன் வந்து என்ன படிக்கிறான்னு கேட்டார், நான் வந்து என்னுடைய உன்னுடைய கனவு என்னன்னு கேட்டார், பைலட் ஆகணும்னு சொன்னான், பைலட் ஆகிறதுக்காக என்னென்ன தேவையோ அது எல்லாமே ராகுல் காந்தி செஞ்சார். என் குடும்பத்துக்கு வந்து உதவி நிதியுதவி பண்ணார், கரெக்டாக இன்றைக்கி வரைக்கும் அதை பண்ணிட்டு தான் இருக்கார். ஒரு மகனை போல, ஒரு மூத்த மகனை போல் ராகுல் காந்தி என்னை பார்த்துக்கிறாரு அப்படின்னு யார் சொல்கிறாங்க, நிர்பயாவினுடைய தாய் சொல்கிறாங்க. நீ யோசனை பண்ணி பாருங்கள், பிஜேபியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா, யாராவது செய்வாங்களான்னு உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்றேன். பிஜேபி சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர்கள் இப்படி தொடர்பில் இருப்பாங்களா, யாரை வேணாலும் அடித்து போட்டு அந்த பிணத்தின் மீது வந்து அரசியல் பண்ணிவிட்டு அவங்கள ஓட்ட வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ராகுல் காந்தி தொடர்ந்து நிர்பயாவினுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய ஒரு சகோதரன் அங்கே இருந்தால் எப்படி இருப்பானோ, ஒரு மகன் அங்கே அந்த வீட்டில் ஒரு ஒரு பிள்ளையாக ஒரு மகன் அங்கே இருந்தாலும் என்ன செய்வானோ அதை செஞ்சுட்டே இருக்கார். அந்த பையனை வந்து படிக்க வச்சு நீ பைலட் ஆகியிருக்கார், நிர்பயாவினுடைய சகோதரனை படிக்க வைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி பயிற்சி கொடுத்து பைலட் ஆகியிருக்கார். செய்தது ராகுல் காந்தி, இவன் தான் ஹீரோ. யார் பப்பு, மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது மயிலுக்கு சோறு வைக்கிறதும், குல்லா போட்டுட்டு அரசியல் பண்ணுறதும், 8,000 கோடி ரூபாய் 9,000 கோடி ரூபாய் ஃப்ளைட் வாங்குறதும் வந்து இந்த வேலை பார்க்குற ஆள் தான் பப்பு. யார் பப்பு, மக்களுக்காக கண்ணீர் விடுறான் பாருங்கள் அவன் தான் ஹீரோ. மக்கள் கண்ணீர் விடும்போது ஓடி போகிறான் பாருங்கள் அவன் தான் பப்பு. இப்போ அவங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்திய சமூகத்தை பிஜேபி எப்படி பிரித்தாளுதுன்றதுக்கு இந்த சம்பவமே ஒரு சாட்சி தான். இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, கொலை செஞ்ச அந்த உயர் ஜாதியினருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே கொலை செஞ்சவங்க கொலையே செய்யலை அப்படின்ட்டு பிஜேபி எம்எல்ஏ ரோட்ல நின்று போராட்டம் பண்றாரு, அவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்றாரு. இதை விட ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, அங்க முதல்வர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த யூபி முதல்வர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆட்சியை கலைக்கிறதுக்காக சர்வதேச அமைப்புகள் செய்யற சதி இது அப்படின்னு சொல்றாரு. இங்கே பாலியல் வன்முறையே நடக்கல அப்படின்னு சொல்றாரு. உலகளவில் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஐநா சபையே எதிர்வினை ஆற்றிருக்கு. அப்போ கூட இவர் என்னுடைய ஆட்சியை கலைக்க தான் எல்லாரும் இப்படி சொல்றாங்கன்னு சொல்றாரு. அந்த முதல்வர் எவ்வளோ பெரிய அறிவிலையா இருப்பாரு. நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் இல்லாமல் 70 குழந்தைகள் உயிரிழந்தாங்க. மீதி இருக்கிற குழந்தைகளையாவது எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக தன்னுடைய கார் எடுத்துகிட்டு தன்னுடைய காசில் தேடி தேடி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து மீதி இருக்க குழந்தைகளை காப்பாற்றினாரு கஃபில் கான். இதை தெரிஞ்சுட்டு சிஎம் வந்து, அதாவது யூபியுடைய சிஎம் வந்து அவரை பார்க்கும்போது பாராட்டுவாருன்னு நம்ம நினச்சோம், நீ என்ன இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க பெரிய ஹீரோவா அப்படின்னு ரவுடி மாதிரி மிரட்டிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு 70 குழந்தைகள் இறந்தப்பவும் நம்ம பிரதமர் வாய் திறக்கல. இப்போ ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, இப்போவும் நம்ம பிரதமர் வாய் திறக்கல. அப்போ யாருக்கு தான் அவர் ஆட்சி பண்ணுறாரு? அதாவது ரஃபேல் விமானம் வாங்கினா போதும், பக்கத்தில் எந்த நாடும் நம்ம மேலே வந்து பக்கத்தில், அதாவது நம்மளை பார்த்தா அப்படியே பயப்படுவாங்க, நடுங்குவாங்க. அப்படின்னா பார்த்தா இப்போ ரஃபேல் வந்துருச்சு. ரஃபேல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரஃபேலில் இவங்க சொன்ன எந்த மாற்றமும் கிடையாது. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த விமானம் எப்படி தயாரிக்கப்பட்டதோ அந்த கண்டிஷன்ல இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். 3 மடங்கு விலை கொடுத்து, சாதாரணமாக அந்த விலை வந்து 560 கோடி ரூபா 536 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க, 3 மடங்கு கொடுத்து நம்ம வாங்கினோம். அதுதான் ராகுல் காந்தி கேட்டார் கடந்த தேர்தலில், ஏன் 536 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டிய விமானத்தை 1,500 கோடி போட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி ஜெயிக்கலன்னு வச்சுங்களேன், இந்த ரஃபேல் ஊழல் வழக்கில் இந்நேரம் வந்து இப்போ அந்த வாங்க போனவங்க புரோக்கரோட பார்த்தவங்க புறாவும் ஜெயிலில் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 536 கோடி கூட பெறாத அளவுக்கு தான் நமக்கு வந்து சேர்ந்துருக்குது. அதான் சிஏஜி அறிக்கை சொல்லுது. அது மேம்படுத்துகிற சொல்கிறாங்களே வேல்யூ ஆடட், அது எதுவுமே செய்யலை. அதில் வந்து ஒரு லேசரில் வந்து கண்காணிக்கக்கூடிய பல்வேறு வசதிகள், ஏவுகணைகள் வந்து ஏவக்கூடிய தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாது. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ரஃபேல் அவங்க வந்து பிரான்ஸ் தயாரிச்சாங்க பார்த்தீங்களா, அப்போ என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷன்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி. இப்போ திரும்ப வந்து அதை வந்து பேசி அவங்க வந்து அதை வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கணும். இந்த விமானத்தெல்லாம் இப்போ வந்து பக்கத்தில் நடக்கிற நம்மளை பார்த்து சிரிப்பானா சிரிக்க மாட்டானா, நடுங்குவான் அப்படின்னா இப்போ வந்து சிரிப்பான் எல்லா பேரும் நம்மளை பார்த்து. இதுதான் நடக்க போது. ஆயுதங்களுக்காக அரசு செலவு பண்ணக்கூடிய தொகைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலத்தில் வரி வசூலே இல்லைங்கிறாங்க. மாநிலங்களுக்கு தர வேண்டிய பங்குகளை வந்து இல்லை கடனாக வாங்கிக்கிங்க அப்படிங்கிறாங்க மத்திய நிதியமைச்சர்.
கொஞ்சம் கூட ஈவிறக்கமே இல்லாமல் நம்ம வந்து நிதியை வந்து மக்கள்கிட்ட வந்து வரியை வசூல் பண்ணி மத்திய அரசுக்கு கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் மாநிலங்களுக்கான பங்கு தரணும். இந்த பங்கு வந்து எங்கள்கிட்ட இல்லை, செலவு பண்ணிட்டோம். ஏன்னா வந்து இப்போ 176,000 கோடி கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் 20,00,000 கோடி வந்து பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சு சொல்லி எல்லாமே சொன்னாங்க. அதெல்லாம் வந்தபாடு இல்லை. ஆனால் கார்பரேட்டுக்கு போக வேண்டிய பணம் சரியாக போயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட நான் வந்து உங்களுக்கு தர வேண்டிய காசு என்கிட்ட இல்லை, நீங்கள் கடனாக வாங்கிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு நிதியமைச்சர், இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இவர் வந்து ஆயுதங்களுக்கான செலவு பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா இவர் வந்து சீனாக்காரன்ட்ட அம்புழுத்தாரு. சீனாக்காரன் வந்து அவ்வளோ தூரம் செலவு பண்ணி மகாபலிபுரத்தெல்லாம் கூட்டு வந்து கைடு வேலை பார்த்தாரு. இருந்தாலும் சீனாக்காரன் வந்து 38,000 சதுர கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு கேரளாவினுடைய நிலப்பரப்பு அளவுக்கு வந்து கைப்பற்றிட்டார். இந்தியாவுடைய இடத்த 56 இன்ச் எங்கால் அப்போ தான் நண்டுங்க வாங்கினாரு. இப்போ மண்டல் அடிச்சு பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு சூழல் நடந்துருச்சு. இப்படி ஒரு சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பணம் வாங்குறாரு, அதாவது ஆயுதங்களை வாங்குறாரு. ஆயுதம் வாங்குறதுக்கு வந்து 10,000 கோடி செலவு பண்ணி இந்தியாவினுடைய வரிமண்டலத்தை வந்து சூறையாடிட்டு இருக்காரு. இந்த பிரதமர் நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு இந்த கேள்வி இருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த கேள்வியை வந்து இன்னும் 4 ஆண்டுகள் நம்ம கையில் சமந்து அலையணும். பெரிய கொடூரமான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் வேறு வழி இல்லை, வட இந்தியாக்காரங்க ஓட்டு போட்டாங்க. இந்த மனிஷா வால்மீகிங்கிற பொண்ணு ஏதோ முதல் தடவை அவங்களால இந்த மாதிரி குறிவைக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்தாங்க நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க 2-3 தடவை இவங்களை கொல்றதுக்கோ இல்லை பாலியல் வன்கொடுமை செய்கிறதுக்கோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற பெரும்பான்மை சமூகமான தாக்கூர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இங்கே வால்மீகிங்கிறது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருக்குது, தாக்கூர் அப்படிங்கிறது உயர் ஆதிக்க சமூகமாக அங்கே இருக்குது. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த பொண்ணை ஏன் இவங்க டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் போராளியான பொண்ணு. அதை எப்படி விவரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பத்திரிகைகள் அங்கே அந்த பொண்ணு வந்து இந்த ரோட்டில் நடக்காதுன்னு சொன்னால் அந்த ரோட்டில் நடக்கும். அந்த கடையில் போய் கீழ் ஜாதியை சேர்ந்த நீ பொருள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் அங்கே தான் போய் பொருள் வாங்கினா, காசு கொடுக்குறேன் உனக்கு பொருள் கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும். இந்த ரோட்டில் செருப்பு போட்டு போகக்கூடாதுன்னா அந்த பொண்ணு அந்த ரோட்டில் செருப்பு போட்டு போயிருக்கு. அந்த பொண்ணு வந்து ஒரு போராளியான பொண்ணாக இருக்கு. அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த போராளியான இந்த செயல்களை செஞ்சால் இப்போ இவங்களும் பின்னாடி உள்ளவங்களும் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, இந்த பொண்ணை நசுக்கினா இந்த சமூகத்தையே நசுக்கிடலாங்கிற ஒரு பார்வைக்கு அந்த ஆதிக்க சமூகம் வரும். அதோட விளைவு தான் இங்கே இந்த பொண்ணு வந்து படுகொலை செய்யப்படும். இப்போ நம்ம என்ன இதுலேருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு இண்டிவிஜுவல் ஐகானிக் நபர்கள் வெளில வரும்போது அந்த நபர்களை குறி வச்சு தாக்குறது அழிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சுலபமான விஷயமாக மாறி போயிருது. அது அவங்களுக்கு அதை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க ஒரு ஆயுதமாக. ஆனால் ஒரு சமூகமே எழுந்து வரும். அந்த பொண்ணு செஞ்சது அந்த சமூகம் முழுக்க செய்ய ஆரம்பிச்சு, அந்த தெருவில் நடக்கக்கூடாதுன்னா மீறி நடப்பேன், எனக்கு இந்தியாவில் எல்லா சம உரிமையும் இருக்குது, நான் தான் இந்த பிரதமரை தேர்ந்தெடுக்கிறேன், நான் தான் இங்கே இருக்கிற முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறேன், நான் இந்த ரோட்டில் நடப்பேன், ஏன்னா நான் வரி கட்டுறேன் அப்படிங்கிற உரிமையோடு ஒவ்வொருத்தங்களும் அந்த ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கணும். அந்த ரோட்டில் செருப்பு போடக்கூடாதுன்னா நான் செருப்பு போடுவேன், நான் கோட்டு போடுறதா உனக்கு பிரச்சனைனா நான் கோட்டு போடுவேன்னாங்கிற துணியில் அவங்க எல்லாருமே செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு சமூகமே எழுந்து வரும்போது தான் அந்த மாற்றம் உருவாகும். இந்த மாதிரியான ஆதிக்க சமூகத்தோட தாக்குதல் அப்படிங்கிறது தகர்த்தெறியும். இன்னொரு மனிஷா வால்மீகியோ இன்னொரு நிர்பயாவையோ இந்தியா சந்திக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான விஷயம் நடக்கும்போதெல்லாம் இந்தியாவின் மகள்கள் அப்படின்னு டேகோடு நம்ம பேசுவோம். இன்னொரு முறை இந்த விஷயத்துக்காக நம்ம பேசினோம்னா அது ஒட்டுமொத்த இந்திய மக்களோட அவமானமாக தான் பார்க்க முடியுமே தவிர, அதை போராட்டமாகவோ இல்லை இன்னொரு நாள் போராடுவோம், இன்னொரு நபருக்காக போராடுவோம்னு எத்தனை நாள் நம்மளால் போராடிக்கிட்டே இருக்க முடியும். இது எல்லாத்தையும் மாற்றணும். இதை ஆதரிக்கிற இதுக்கு துணை போகிற அரசாங்கங்களை விரட்டி அடிக்கணும். அந்த அரசாங்கங்கள் என்னைக்கு திருந்துதோ இல்லை அந்த அரசாங்கங்களை என்னைக்கு நம்ம திருத்துறோமோ அன்னைக்கு தான் இன்னொரு மனிஷாவும் இன்னொரு நிர்பயாவும் உருவாகாமல் இருப்பாங்க. ராகுல் காந்தியினுடைய இன்னொரு விஷயம், அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது கேட்குறாரு, பத்திரிகையாளர் வந்து கேட்குறாரு, வலிமை இல்லாத ஒரு எதிர்கட்சியில் இருக்காங்களே, பிஜேபிக்கு வந்து வலிமையற்ற எதிர்கட்சிகள் இருக்காங்களே எப்படிங்கிறது கேட்கும்போது, அடுத்த வார்த்தையை ராகுல் காந்தி சொல்கிறார், ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார், ஆமாம் உண்மைதான் நாங்கள் வலிமையற்றதாக இருக்கோம், காரணம் வந்து எங்களோட நிற்க வேண்டிய ஊடகங்கள் எதிர்த்தரப்பில் போய் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதில் சொன்னார். அந்த பதில் தான் வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக நமக்கு காட்டுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழக மக்கள் குறித்து அவர் சொல்லும் பொழுது நான் வந்து மிக என்னன்னு தெரியல வந்து எனக்கு என்னால் விளக்க முடியல, ஆனால் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இது எதற்காக அவர் சொல்கிறாருன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இந்தியாவிலேயே மிக சரியாக பிஜேபி என்பது இந்தியாவுக்கு தேவையற்ற ஒரு ஆட்சி, தேவையற்ற ஒரு கட்சின்னு முடிவு பண்ணது யாருன்னா தமிழக மக்கள் மட்டும்தான். சுத்தமாக தொடர்ச்சி அறிஞ்சாங்க. அந்த ஒரு அது அதற்காகவே அவர் அந்த நன்றி கடன்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். இந்த நேரத்தில் பப்பு யாருங்கிறது வந்து தன்னுடைய நடவடிக்கை மூலமாக மோடி நிரூபிச்சிட்டே வந்து ஒவ்வொரு நாளும் நான் தான் பப்பு நான் தான் பப்புன்னு செஞ்சு தன்னுடைய நடவடிக்கை மூலம் காட்டிக்கிட்டே இருக்கார்.
இன்னொரு இந்த அதற்கு எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியும் பிரியங்காவும் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு மக்கள் நேசகர்களாக மக்கள் தலைவர்களாக உருவாகிட்டு இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடியே உருவாகிறாங்க. இதான் வந்து நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஒரு கெடுதியான ஒரு ஆட்சி நடந்தாலும் இது போன்ற ஒரு நல்ல தலைவர்கள் உருவாகிறது வந்து இந்தியாவுக்கு நல்லது. தயவு செஞ்சு இந்த படிநிலை பார்க்கறதெல்லாம் விட்டுருங்க. நீ யாரு, என்ன என்ன ஜாதி, என்ன மதம், இதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு சக மனுஷனா அவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு குரல் கொடுங்க. அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடுறாங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவா இருங்க. நாளைக்கு இது உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா இன்னைக்கு நீங்க போராட்டம் செஞ்சுதான் ஆகணும். பேய் ராஜ்யத்தில் போராட்டம் ஒன்றே வழி. பல்வேறு கொடுமைகளை செய்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கக்கூடிய அக்கிரமத்தை கண்டிக்கக்கூடிய வகையில இந்த போராட்டத்தை நாம் இன்று நடத்த முன்வந்திருக்கிறோம்.